சுதந்திர போராட்ட வீரரும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவருமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினம் பராக்கிரம தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் உருவப்படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினாவில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவ சிலையின் கீழ் அலங்கரிக்கப்பட்ட படத்திற்கு மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்த கடைபிடிக்கப்பட்டு வரும் ஞாயிறு முழு ஊரடங்கு சிறப்பான முறையில் மக்களால் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 125வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், நேதாஜியை கௌரவிக்கும் வகையில் தில்லியில் அவரது கருங்கல் சிலை நிறுவப்பட உள்ளது என்றும் இது நமக்கெல்லாம் பெருமை சேர்ப்பதாக அமையும் என்றும் கூறினார். நேதாஜியை பின்பற்றி இளைஞர்கள் செயல்பட்டு தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.